இது வந்து கிண்ணம், இது வந்து வெள்ளி கிண்ணம். என்கிட்ட வெள்ளி கிண்ணம் இருக்கு, நான் எடுத்திருக்கேன். எல்லார்கிட்டையும் இருக்காது. ஸோ எவர் சில்வர் தட்டு இல்லைன்னா சின்னதாக கிண்ணம், எவர் சில்வர் கிண்ணம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா மரக்கட்டை சின்னதாக வாங்கிக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டாண்டு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து காலி கிண்ணம் தான் இருக்குது. இதில் வந்து அந்த நாணயங்கள் போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதில் வந்து சுவாமியை வந்து பூ கீழே வச்சு தான் வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இதுக்குள்ள அரிசியோ தண்ணியோ காயின்ஸு இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இப்போது நம்ம ரோஸும் சாமந்தி இது வந்து நிரப்பியிருக்கேன் நான். இதுக்கு வந்து மல்லி, இந்த கிண்ணத்தில் போட்டிருக்க பூ வந்து அவங்கவுங்களுக்கு இந்த மல்லி, சாமந்தி, ரோஸு, பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் பரிகார பூக்கள்லாம் போடக்கூடாது. இந்த தவணம் மறிக்கொழுந்துன்னு சொல்லலாம், அதெல்லாம் கூட இதில் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வாசனையாக இருக்கும், பச்சை நிறமாக இருக்கும், அதனால் ரொம்ப சிறப்பானது. அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது நாம் குபேரரை அந்த கிண்ணத்தில் உட்கார வைக்க போகிறோம். இப்போ நான் குபேரருக்கு சந்தனமும் பச்சை நிற குங்குமம் வச்சுருக்கேன். நீங்கள் மஞ்சள் இல்லை சிகப்பு நிற குங்குமம் கூட வச்சுக்கலாம். குபேரருக்கு உகந்தது பச்சை அப்படின்றதுனால நான் பச்சை நிற குங்குமம் வச்சுருக்கேன். இது நம்ம ஆன்லைன் ஷாப்லேயே இருக்குது. பாதத்துலேயும் நெத்திலையும் இந்த குங்குமம் வச்சுருக்கேன் நான். இப்போது இவரை வந்து இதில் அமர வைக்க போகிறோம். பூ கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே குபேரரை அமர வச்சுருக்கேன். இப்போ இவருக்கு நான் இவர் வந்து எப்போதுமே நாணயம், அந்த பணம், தங்கம், வெள்ளி இதனோட தான் இருப்பார் இல்லையா. அதனால் இவருக்கு நாம் செயின் போட்டு விடலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த செயின் அப்படின்றது தங்க செயின் இல்லாமல் கூட இருக்கும், பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. மல்லிப்பூ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து இவருக்கு காயின்ஸ் நம்ம போட போகிறோம். இந்த காயின்ஸ் அப்படின்னும் போது பாருங்கள், குபேர காயின்ஸும் நம்ம சாதாரணமாக இந்த 5 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி காயின்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா இல்லை இந்த ரூபா நோட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த கிண்ணத்தில் வச்சுக்கலாம், தட்டி வச்சுக்கலாம். இப்போ இவங்க அவரை சுற்றி நாம் வச்சுருவோம். இப்போ நாம் இவரை சுற்றி இந்த காயின்ஸும் ரூபா நோட்டும் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம செலவுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பூ வாங்கிறதுக்கு, இந்த பூஜை சாமான் வாங்கிறதுக்கு, கோவிலுக்கு போகும்போது பூஜை சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இந்த பூக்கள் வந்து எப்போ வாடுதோ அப்போ நீங்கள் மாற்றினா போதும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் வந்து தினமும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் வாடின மாதிரி ஆச்சுன்னா மாற்றிக்கலாம். இல்லை பூ இல்லை அப்படின்னாலும் வெறுமன விக்கிரகத்தையே நம்ம பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அவரை சுற்றி காயின்ஸ் போடலாம். எக்காரணத்தை கொண்டும் காயின்ஸை போட்டுட்டு அவரை உட்கார வைக்காதீங்க, காயின்ஸ் மேலே உட்கார வைக்காதீங்க. அவரை உட்கார வச்சுட்டு அவரை சுற்றி இந்த காயின்ஸு, பயன்படுத்தாத வெள்ளி தங்க நகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட இவரை சுற்றி நம்ம போட்டு விடலாம். இதை வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்றைக்கி நாம் இவருக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நாம் இவருக்கு உகந்த இந்த பச்சை பயறு, அந்த பால் நாட்டு சக்கரை கலந்தது இல்லை பால் சக்கரை கலந்தது இல்லை வெள்ளை சோறு நெய் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இவருக்காக நிவேதனம் அப்படின்றத வைக்கலாம். இவர் வந்து எப்போ பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றது காலையில் 4-6 பிரதிஷ்டை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் சாயந்தரம் குபேர நேரத்தில் இவரை பிரதிஷ்டை பண்ணலாம். அந்த நேரங்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு கீழே நான் உங்களுக்கு தரேன். நான் இப்போது இந்த விக்கிரகம் பிரதிஷ்டப்படுது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்.